வெற்றி பெற்றதுக்கு முதல்ல எங்கள் நாரம்பரம் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வெற்றி தான் பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நான் ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் என்னென்ன கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து எனக்கு வச்சிங்களோ அத்தனை கோரிக்கையும் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுவேன். இதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்து என்ன செஞ்சாரோ அதுக்கு மேலே நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து செய்கிறோம். இதுக்கு முன்னாடியே வெற்றி பெற வச்சது எங்கள் அப்பாவும் என் கூட இருந்து இவ்வளோ ஒரு பெரிய வெற்றியாக அத்தனை சவால்களும் வந்து வந்தாலும் நாங்கள் அது முன்னாடியாக இருந்து என்ன வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் வரோம்னு சொல்லி இந்த அளவுக்கு நாங்கள் வந்ததுக்காக ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ரவீனா வந்து ரொம்ப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் தீராத ஒரு பணியை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து சாதாரண வெற்றின்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா களத்தில் வந்து ஒரு 8 பேர் சந்தித்தாங்க. இந்த 8 பேர் சந்திப்பில் வந்து ஒரு மிக இமாலய வெற்றின்னு தான் சொல்லுவேன். அதாவது நான் ஒரு நகரமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதிக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்த ஒரு காரணத்துக்காக, அது லேடிஸ் வார்டாக இருந்தாலும் மக்கள் வந்து எனக்கு என் மூஞ்சிக்கு போடுறாங்களோ இல்லையா என் பொண்ணு மூஞ்சிக்காக அதிக பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இந்த வெற்றியை தொடர்ந்து நான் பணிகள் குறைகள் இருந்தாலும் தொடர்ந்து என் பொண்ணோடு சேர்ந்து இந்த பணிக்கையை வந்து சிறப்பாக வந்து அந்த வார்டை முன்னுதிரமாக அந்த 24வது வார்டை கொண்டு வருவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கொண்டு இந்த ஆர்எம் டிவி பேட்டி எடுத்ததுக்காக அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி என்னை வெற்றியை பணி தொடர உங்கள் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் என்னுடைய வார்டு மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்றதுக்கு ஆரம்பம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள்.